கேபிடிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இந்த வாரம் ஒரே சந்தோஷம் தான் ஆனால் இது டெலிகாஸ்ட் ஆகும்போது ஒரு மூணு நாலு வாரம் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க என்னங்க இப்போ போடுறீங்க அப்படின்னு கேட்டுறாதிங்க நாங்கள் அப்படி தான் முன்னாடி ரெக்கார்ட் பண்ணுவோம் ஆனால் மெதுவாக போடுவோம் ஓகேயா சரி ஜெயமாலினியுடைய மகன் கல்யாணம் வந்தது ஸோ அந்த கல்யாணத்துக்கு பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரணும்னு சொல்லி அவங்க எல்லாருக்குமே முன்னாடியே வந்து அவங்க அழைப்பு கொடுத்துருந்தாங்க அப்போ ரோஜா ஃபோன் பண்ணான் பப்பி எப்படியாவது ஒரு நாள் ஃப்ரீ பண்ணிக்கோ எல்லாரும் கெட டுகெதர் பண்ணுறாங்க அலுமினியன் போய் மீட் பண்ணுறாங்க நம்ம எல்லாம் சைல்டுஹுட்டில் நிறைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி நிறைய பேரோட நம்ம ஒர்க் பண்ணோம் சரி நிறைய பேர் பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிட்டாங்க அவங்கெல்லாம் வரமாட்டாங்க அட்லீஸ்ட் நம்மளை மதித்து யாரெல்லாம் வராங்களோ அவங்களோட நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு கெட் டுகெதர் பண்ணலாம் ஒரு தெலுங்கு சேனலுக்காக பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் சரி ஓகே வெரி குட் பண்ணலான்னு ஃபார்ச்சுனேட்லி அதே வாரம் வந்து ஜெயமாலினி அவர்களுடைய மகன் கல்யாணமும் வந்தது சரின்னு சொல்லி அந்த கல்யாணத்தை ஒட்டியே எல்லாருமே வந்து கல்யாணத்தையும் அட்டன் பண்ணிவிட்டு அவங்க வந்து ரோஜா ரமணியும் பேபிராணி என் கூட என் வீட்லேயே தங்குனாங்க ரெண்டு நாள் என்ன அட்டகாசங்கிறீங்க ஒரே கலடா ராத்திரி மூணு மணி படுக்கும்போது ஒரே அந்த கதை இந்த கதை பழைய கதை எல்லாம் பேசி பேசி சிரித்து சிரித்து ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் நான் ஏன் அதெல்லாம் இன்டர்வியூ எடுத்து போடலை அப்படின்னா பர்சனலாக ஃப்ரெண்ட்ஸ் டு ஃப்ரெண்ட் எல்லாம் நைட் ட்ரெஸ் போட்டு எல்லாம் உட்காந்து கலகலாம் பேசிகிட்டு இருந்தோம் எல்லாமே வந்து கமர்ஷியலாக நம்ம வாழ்க்கையில் இருக்க முடியாது ஏன்னா என் சேனலே பெரிய கமர்ஷியல் சேனல் இல்லை இன்ஃபேக்ட் ரீசெண்ட்டாக ஒரு லேடி வந்து எனக்கு அவங்க வந்து பெரிய டாக்டர் அவங்க வந்து எனக்கு அமைச்ச ஒரு வாய்ஸ் நோட்டை பாப்பா பாப்பா எனக்கு அப்படியே நான் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கிருஷ்ணன் மனைவி உட்காந்து கிருஷ்ணா இவ்வளோ நல்ல ஒரு ஒரு என்ன சொல்கிறது எனக்கு ஒரு வாழ்க்கையை நீ அமைச்சு கொடுத்துருக்கியா அப்படின்னு நான் தேங்க் பண்ணேன் ஏன்னா அவங்க வந்து கணவன் மனைவி வந்து டிவோர்ஸ்க்கு போகிறதா இருந்தாங்க அப்படி டிவோர்ஸுக்கு போக வேண்டிய அவங்க டிவோர்ஸுக்கு போகாமல் ரெண்டு குழந்தைங்க அவங்களுக்கு ரொம்ப பெரிய டாக்டர் அவங்க ஸோ அவங்க என்னை மீட் பண்ணி என்னை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு பழமெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஒரு தடவை இது நடந்து ஒரு ஒன்றரை வருஷம் இருக்கும் அப்போ நான் அவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணேன் பிரியக்கூடாதுமா நீ வந்து உண்மையிலேயே உன் கணவர் வந்து உன்னை அப்யூஸ் பண்ணுறாரு அடிக்கிறாரு ரொம்ப உன்னை டார்ச்சர் பண்ணுறாரு அப்படிலாம் இருந்தால் ஓகே இல்லை ஒரு வெறும் ஒரு மன வருத்தம் இல்லை அவர் கொஞ்சம் அதிகமாக ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றாரு அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்காக ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது ஒன்றும் சின்ன விஷயம் இல்லை நான் ஜென்ரலி சொல்கிறேன் நீ உன்னால் அவரை திருத்த முடியும் நீ அவசரப்படுறாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதே மாதிரி அவங்க வந்து எப்படி பிராணாயம் பண்ணணும் என்ன மாதிரியான ப்ரீதிங் டெக்னிக் பண்ணணும் எப்படி சாண்டிங் பண்ணணும் இப்படி பல விஷயங்கள் அவங்களுக்கு நான் எடுத்து சொன்னேன் பணம் எப்படி சேவ் பண்ணிக்கணும் அவங்களுக்கு இன்றைக்கி அவங்க கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு போட்ட அந்த வாய்ஸ் மெயில் இருக்கேன் அது அவங்க எனக்கு பர்சனலாக போட்டதுனால அந்த வாய்ஸ் மெயிலை போடாமல் அவங்க சொன்னதை மட்டும் இங்கே ஷேர் பண்ணுறேன் மேம் உங்களால் நான் வந்து இன்றைக்கி மனம் திருந்தி என் கணவரும் வந்து நல்லா திருந்திருக்கார் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் எல்லாம் செய்ய ஆரம்பித்தேன் இப்போ நானும் அவரும் சந்தோஷமாக இருக்கோம் எங்களுக்குள்ளே வந்து மன வருத்தம் வந்து கம்மியாக இருக்குது எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொன்னீங்க அந்த எதிர்பார்ப்பினால்தான் எங்ககிட்ட நிறைய பிரச்சனை இருந்தது இப்போ நான் எதிர்பார்க்காததுனால நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் டெய்லி வாக்கிங் போகிறேன் என் ஹெல்த்தை பார்த்துக்கிறேன் என் குழந்தைங்களை பார்த்துக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே பணமும் நல்லா சேர்த்துட்டு வரேன் எனக்கு மனசில் ஒரு நிம்மதி வந்துருச்சு ஒரு தைரியம் வந்துருச்சு எதையும் என்னால் வந்து சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு வந்துடுச்சுன்னு அவங்க சொல்லி நிறைய போட்டிருந்தாங்க பெரிய மெசேஜ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் சரி என் ஃப்ரெண்ட்ஸ் விஷயத்துக்கு வரேன் ஸோ ஒரே அட்டகாசம்னு சொன்னேன் இல்லையா அதில் வந்து என்ன ஆச்சுன்னா இந்த கெட் டுகெதர் வந்து தெலுங்குல பண்ணாங்க அது அவங்க வந்து செலவு பண்ணியே பண்ணிணாங்க ஒரு ஹோட்டலில் ஒன்று வாடகைக்கு எடுத்து ஸோ சில ஃபோட்டோஸ் மட்டும் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன் ஏன்னா என்னால் வந்து அந்த இன்டர்வியூவில் பேசினதை நான் இங்கே சொல்கிறேன் அது தெலுங்கில் இருக்குதுப்பா அதில் எப்படி வந்து ரோஜா ரமணியை நான் முத மொதல் மீட் பண்ணேன் ஸோ நான் அவங்கள வந்து மொதல் மொதல் மீட் பண்ணது வந்து குழந்தை தெய்வம் செட்டில் தான் அப்போ குழந்தைம் தெய்வம் வந்து தெலுங்கில் இருந்தது பக்த பிரகலாதாக்காக இவங்க ரோஜா ரம்டி வந்துருந்தாங்க சின்ன பொண்ணு அது வந்து அப்போ என்ன பண்ணுன்னா அந்த பஞ்ச கச்சனாம் கட்டியிருப்பாங்க அதுக்கு வந்து பாத்ரூம் போக முடியாது ஸோ அவங்க அம்மாட்ட வந்து சு பாத்ரூம் கெல்லாளி அப்படின்னும் நான் உடனே மேக்கப்பெல்லாம் எடுத்துகிட்டா போகலாம் அப்படின்னு சொல்லுவேன் ஒன்றும் அப்படின்ட்டு ஓடிடும் இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப வம்பிழுப்பேன் நான் பாவம் இத்துணூண்டாக இருக்கும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் ஸோ இன்றைக்கி நாங்கள்லாம் சேர்ந்து பேசி அதில் ரொம்ப அழகான விஷயம் என்னென்னா ரோஜா ரமணியும் நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காங்க அவங்களுடைய மகனும் தருண் தருண் அப்படின்னு சொல்லி நடிகர் நீங்கள் அவரை நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க அவரும் வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காரு இவங்களும் ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்காங்க அவரும் ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்காங்க ரெண்டு பேருமே குழந்தை நட்சத்திரமாக வந்து பிற்காலத்தில் ஹீரோனாகவும் வந்தாங்க ரோஜாவை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா అరనూరు పడతల అవు వంద డబ్బింగ్ పేసిరుకాంగ ఆ క్యారెక్టర్ చేస్తున్నప్పుడు వేరే క్యారెక్టర్ చేయకపోడమే చాలా మంచిది ఏ అబ్బాయి నీ కట్టిట లైన్ ఇయ్యాలి పెళ్లి కాని వాళ్ళందర్ని నక్సలైట్ ఏరియాకి ట్రాన్స్‌ఫర్ చేసేస్తారట ఎవరైనా పులి చూసి భయపడతారు సింహం చూసి భయపడతారు మీరు మేకను చూసి భయపడుతున్నారు మీరే మేకళ్ళండి మరి నువ్వు తీసిన కొట్టు మోహన్వి ఆడ పిల్లల దగ్గర డబ్బులు అడుక్కుని కొరే రంగా ఏంట్రా ఆ పిచ్చిలుకేంటి గుర్తుపట్టలేదా

ஃபேமஸ் ஹீரோ ஆன உடனே அவங்களும் போதும்னு சொல்லி ஒதுக்கிட்டாங்க ஸோ ஜென்ரலாக நிறைய பேசிகிட்டு இருந்தோம் பேபி ராணி பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூல உங்ககிட்ட எல்லாத்தையுமே போட்டுவிட்டேன் அன்றைக்கி அந்த ஃபங்க்ஷனில் நான் ரொம்பவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணது வந்து ராஜ்குமார் அப்படின்னு ஒரு நடிகரை மீட் பண்ணேன் அவர் யார் தெரியுமா ராமுங்கிற படத்தில் அவர் வந்து நடிச்சிருப்பார் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லைனா நீங்கள் வந்து யூடியூப்பில் போயிட்டு ராமுங்கிற படம் போடுங்க அவரை சந்தித்தேன் அவர் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு மியூசிஷியன் ஆகிட்டாரு கண்டிப்பாக அவர் கூட ஒரு இன்டர்வியூ பண்ணுவேன் அப்போ இன்னும் அவர் என்னெல்லாம் பாட்டு இப்போ பண்ணியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க லேட்டஸ்ட் பாட்டெல்லாம் ஸோ அவரை மீட் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்புறம் வந்து தாசரதி அவர் வந்து வேதம் புதிதில் அந்த சின்ன பையனை ஆக்ட் பண்ணவர் ஸோ அவர் நம்ம மாஸ்டர் பிரபாகர் அப்புறம் வந்து மாஸ்டர் பிரபாகர் பற்றி சொல்லணுமா எப்போ பார்த்தாலும் அரட்டை தான் ஒரே அவன் காதெல்லாம் திரும்பி அட்டகாசம் பண்ணிட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன் கேக்கெல்லாம் வெட்டி அவன் மூஞ்சலெல்லாம் தடவி ஒரு வழி பண்ணோம் அப்புறம் வந்து பேபி சோனியா அவளுக்கு வந்து என்ன ஒரு அற்புதமான விஷயன்னா எல்லா குழந்தைக்குமே பாருங்களேன் வாழ்க்கையில் ஒரு எனக்கு ஒரு குழந்தையும் தெய்வமும் ஒரு செல்வர் திருமால் பெருமை ரோஜா வந்து பக்த பிரகலாதா இந்த பேபி சோனியாவுக்கு வந்து மைடியர் குட்டிச்சாத்தான் ஃபஸ்ட்டு த்ரீ டி ஃபிலிம் இன்றளவும் குழந்தைகளுக்காக வந்த ஒரு த்ரீ டி ஃபிலிம்னால் ஃபஸ்ட்டு படம் இது தான் நம்ம இந்தியாவில் ஸோ இது ரொம்பவும் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நடந்தது இப்போ வந்து அவங்க இது வரைக்கும் மூணு முறை அந்த படத்தை திருப்பி திருப்பி ரிலீஸ் பண்ணி மூணு முறையும் அது வந்து தேட்டரில் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக ஓடி இருக்கணும் பார்த்துக்கல அப்போ அந்த படம் வந்து எவ்வளோ ஒரு நல்ல படமாக இருக்கணும் குழந்தைங்களுக்கு அது எவ்வளோ பிடிச்சிருக்கணும் அப்புறம் வந்து வரலக்ஷ்மின்னு ஒரு ஆர்டிஸ்ட்டு அவங்க வந்து இந்த சாகர சங்கமம் அப்படின்னு விஸ்வநாத் அவர்களுடைய படத்தில் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழுதாங்க அவரை டைரக்டரை நினச்சி அப்புறம் அவங்க அப்பாவை நினச்சி ரொம்ப அழுதாங்க அன்றைக்கி அந்த இன்டர்வியூவில் ஸோ இந்த மாதிரியாக அந்த இன்டர்வியூ வந்து ரொம்ப கலகலன்னு போச்சு அன்றைக்கி வந்து நிறைய பேரை நான் மீட் பண்ணாலும் அந்த கல்யாணத்தில் எல்லார் ஈஸ்வரிக்காவோட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லாரு ஈஸ்வரிகா அப்புறம் ராஜஸ்ரீகா சச்சும்மா இப்படி எல்லாரையும் அங்கே மீட் பண்ணி எல்லாரோடையும் கொஞ்சம் நேரம் கலகலன்னு இருந்தோம் அப்போ வந்து எல்லார் ஈஸ்வரிகா வந்து பப்பி நீ கண்டிப்பாக வெயிட் லூஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க அக்கா உங்களுக்காகவே ஸ்ட்ரிக்டாக இருக்கேன் இப்போ டயட்டில் அப்புறம் வந்து மாஸ்டர் சுரேஷ் மாஸ்டர் சுரேஷ் அப்படிங்கிறவர் வந்து நிறைய பாக்யராஜ் சார் படத்தில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு மௌன கீதங்களில் மாஸ்டர் சுரேஷை வந்து எல்லாருமே லவ் பண்ணியிருப்போம் ஏன்னா அவ்வளோ ஒரு அந்த டைமில் வந்து பாக்யராஜ் சார் அளவுக்கு ஈக்குவல் கட் அவுட் வச்சாங்க இவருக்கும் அது ஒரு பெரிய விஷயம் ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம் எந்த ஒரு ஹீரோவும் அலோ பண்ணவே மாட்டாங்க ஆனால் மெட்ராஸில் அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு பெரிய கட் அவுட்டு அவர் பக்கத்துலேயே அவர் மகனாக நடித்த மாஸ்டர் சுரேஷ்க்கு ஒரு பெரிய கட் அவுட்டு இன்றைக்கி மாஸ்டர் சுரேஷ் வந்து தெலுங்குல பெரிய டேரக்டர் ஆகிட்டார் அவருடைய சிஸ்டர் தான் சுஜிதா நீங்களாம் இன்றைக்கி டிவி சீரியலில் பார்க்குறீங்க இல்லையா அந்த சுஜிதா ஏன்னா சுஜிதா மொத மொதல் டிவியில் வந்து அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை எனக்கு கிடைச்சிது ஸோ சுஜிதாவை வந்து என் கூட உறவுகள் அப்படிங்கிற சீரியலை வந்து நாங்கள் சிங்கப்பூர்லாம் கூப்பிட்டு போயிருந்தோம் சின்ன பிள்ளையிலேயும் என் கூட சந்தமாமா ராவே அப்படிங்கிற படத்துலேயே அவன் நடிச்சிருந்தா ஸோ இன்றைக்கி அவங்க எல்லாருமே நல்ல ஒவ்வொருத்தரும் வந்து பெருசாக வளர்ந்து செட்டிலாகி சந்தோஷமாக இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்புறம் அஞ்சு வந்திருந்தாள் அஞ்சுங்கிறது வந்து அந்த கேளடி கண்மணியில் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க ராதிகா அவங்களோட ஸோ அந்த அஞ்சு அவங்களும் வந்து மொதல் மொதல் சீரியலில் வந்து என்னுடைய சீரியலை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது ஸோ கொண்டாட்டம் ஆர்ப்பாட்டம் ஒரே கலாட்டாக தான் போங்களேன் எப்போதுமே எங்கள் இந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணுறதுங்கிறது அடிக்கடி நடக்கணும் அட்லீஸ்ட் வருஷத்தில் ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ நடக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான விஷயம் பிகாஸ் அவ்வளோ பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறோம் அவளை பார்க்கும்போது அந்த சந்தோஷம் ஆனந்தம் இருக்குது இல்லையா எல்லாமே வந்து சந்தோஷத்தை வந்து பகிர்ந்துக்கிறது அதுக்கப்புறம் வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது அப்புறம் ராணியை வந்து நான் பக்கத்தில் வந்து கிருஷ்ணர் கோயில் கூப்பிட்டு போனேன் ரோஜா வந்து நான் வரல நான் வீட்டிலே இருக்கேன்ட்டா சரின்னு சொல்லிவிட்டு ராணியை கூப்பிட்டு போனேன் அங்கே போயிட்டு அவளுக்கு அந்த கிருஷ்ணரை பற்றியெல்லாம் சொல்லி அவளுக்கு எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுத்து அவங்களுக்கெல்லாம் அந்த ஜபமாலையெல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அடுத்த தடவை நீ ஹைட்ராபாடு வந்தால் நான் உனக்கு ஆவக்காய் ஆவக்காய் கன்ஃபார்ம் இனிமேல் எனக்கு ராணிக்கிட்டேருந்து வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நானே ஆவுக்கா ரொம்ப நல்லா போடுவேன் ஏற்கனவே இவங்க எல்லாேருக்கும் தெரியும் நம்ம யூடியூப்லேயே இருக்குது ஸோ இருந்தாலும் ஃப்ரெண்டு ஓகே அவங்க அனுப்புனா அது ஒரு விசேஷம் தானே ஒரு பாட்டில் ஆவக்காய் ஸோ இப்படியெல்லாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்புறம் வந்து ராணி வந்து இவ்வளோ பெரிய ஒரு வால்னு எனக்கு தெரியவே தெரியாது ஏன்னால் மொதல் தடவை மீட் பண்ணும்போது ரொம்ப மரியாதையாக ரொம்ப சாதுவாக இருந்தால் இந்த தடவை நல்லா வால் ஊற்ற அட்டகாசம் பண்ணா என்ன பண்ணான்னு பாருங்களேன் பேபி ராணி வந்து நிறைய படம் சிவகுமார் எங்களோட ஆக்ட் பண்ணியிருக்காள் ஸோ அவரை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டா ஸோ நானும் அவருக்கு ஃபோன் பண்ணி டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணேன் நானும் கூட வரேன்னு சொல்லியிருந்தேன் நாங்கள் ரெண்டு பேரும் தான் சேர்ந்து போகிறதா இருந்தது பட் அன்றைக்கி திடீர்னு சொல்லிட்டு என்ன இம்மீடியேட்டாக பாம்பேக்கு புறப்பட்டு வர சொல்லி சொல்லிட்டாங்க ஸோ ஐ ஹேட் டு ரஷ் டு ஸ்டார் ப்ளஸ் ஸோ மிஸ் பண்ணிட்டேன் கார்த்திக்கும் சிவகுமார் சாரும் வந்து மீட் பண்ணி ராணி வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டாங்க ரொம்ப ஐயோ நான் போகிறது மிஸ் பண்ணிட்டேன்னு ரொம்ப வருத்தப்பட்டேன் ஜெயமாலினி அவர்களுடைய மகன் கல்யாணமும் ரொம்ப சிறப்பாக நடந்தது அதுலேயும் சில ஃபோட்டோஸ் எல்லாம் போடுறேன் அதுலேயும் நிறைய பழைய ஃப்ரெண்ட்ஸு மீட் பண்ணோம் அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சீதா வந்திருந்தாங்க எவ்வளோ அழகு தேவதையாக இருக்குப்பா அந்த சீதா இப்போ நல்லா இழைச்சிருக்காங்க ரொம்ப அழகாக இருந்தது அதாவது அவங்களுடைய அந்த கலரும் புடவையும் எப்போவுமே அவங்க அழகாக நகை போடுவாங்க ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப லட்சணமாக இருந்தது ஸோ எல்லாமே வந்து இந்த வாரமே ஒரு ஹாப்பி வீக் தான் ஓகே மறுபடியும் இன்னொரு எபிசோடோடு உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் லவ் யூ ஆல் டேக் கேர் சி யூ ஃபார் மோஸ்ட் சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட்ஸ் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான்